வாங்க நம்ம மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அதில் கொஞ்சோண்டு சோம்பு தாளிக்க ஒரு கப்பில் கொஞ்சோண்டு தாளிக்க கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்துலேயும் சின்னதாக ஒரு வெங்காயம், மூணு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கிடணும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகா பொடி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துப்போம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், சோம்பு கொஞ்சோண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஏழு பல் பூண்டு. இப்போ இதில் ஏழு சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சோண்டு பொரிகடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சிருவோம். வேணுங்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. வேணுங்கிற தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், நான் தேங்காய் அரைச்ச மிக்சி ஜாரில் அப்படியே அரைச்சிக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஏழு பல் பூண்டு, நாலஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய், இதெல்லாத்தையும் போட்டு எப்பவும் நம்ம கோலா உருண்டைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்குவோம். குறைக்குறன்னு குறைக்குறன்னு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிகடலையும் எடுத்து அதோட சேர்த்து போட்டு. நான் மீல் மேக்கர் வந்து நல்லா தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி நல்லா புளிஞ்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து பொரிகடலை சேர்க்குறப்பையே இதையும் சேர்த்து நல்லா சுற்றிடுங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், எல்லாமே எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே உப்பு காரம் சேர்த்து உருட்டிக்குவோம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூள் கால் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, நம்ம வந்து குழம்புலையும் உப்பு சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தாட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டிடுவோம். இப்போ எல்லாமே உருட்டியாச்சு. இப்போ லேசாக எண்ணெயில் போட்டு முருகை விடாமல் எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மீல் மேக்கர் கோலா உருண்டைகளும் ரெடியாக இருந்துச்சு. அதையும் எண்ணெயில் லேசாக போட்டு, இங்கே பாருங்கள், லேசாக தான் போட்டு பொரிக்கணும். அங்கங்கே அது எதுக்குன்னா, குழம்புல போட்டோன்னா உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் லேசாக பொரிச்சிருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேணால் வச்சு அவிச்சுட்டும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சிட்ருக்க குழம்புல போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்ல, அந்த குழம்புலேயே ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். தள்ளி தள்ளி போடுங்க. இந்த சூட்டுக்கே அது சரியாக வந்துடும். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்து
இப்போ பொறிச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அமத்தியிருக்க குழம்புலேயே சேர்த்துக்கலாம், திரும்ப ஆன் பண்ண தேவையில்லை. இந்த சூட்டுக்கே இந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா புஷுன்னு ஊறி வந்துடும். இப்போ இந்த உருண்டைகளை ஃபுல்லாக சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டேன். இப்போ மேலே கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி கார்னிஷ் பண்ணிடுவோம். குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட சுவையான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பு மாதிரியே இருக்கும். எங்களோட இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க, ஆல்ன்ற பட்டனையும் அமுக்குங்க. இந்த டிஷ்ஷை பற்றின கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.